Hello friends, welcome back to Nurses Profile channel. Mini clinic பத்தின update வந்து கண்டினியூவா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ல. நானும் என்னால முடிஞ்ச அளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். அதனால தான் என்னால வந்து ஒரு 1 week-ஆ mini clinic update ரிலேட்டடான எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. And இப்போ தான் நீங்க first time நம்மளோட சேனல் பார்க்கறீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. nursing ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனல்ல இருக்குது. கண்டிப்பா என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட லாஸ்ட் வீடியோல இந்த மினி கிளினிக்ல உள்ள நர்சஸ்க்கு மட்டும் இன்னும் போஸ்டிங் போடல. most of the districtல வந்து அட்டெண்டன்ட்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் வந்து போஸ்டிங் போட்டுட்டாங்க. ஏன் இந்த நர்சஸ்க்கு போஸ்டிங் போடல அப்படினா ஸ்டே ஆர்டர் வாங்கி இருக்காங்க. அதனால தான் போஸ்டிங் போடல. அது மேபி MRP நர்சஸா இருக்கலாம். இல்லனா வந்து ஒரு பப்ளிக் காமன் पर्सனா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போவும் நான் இது குறித்த இன்ஃபர்மேஷன் என்னால முடிஞ்ச அளவு நான் வந்து கலெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் எங்க இருந்துமே எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இது ரிலேட்டடா யார்கிட்ட பேசினாலோ இல்லனா எந்த ஒரு DDH அப்ரோச் பண்ணாலுமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மாம் இப்போதைக்கு போஸ்டிங் போடுற மாதிரி இல்ல வெயிட் பண்ணுங்க வந்தா சொல்றோம் அப்படிங்கற ஒரே ஒரு பதில் மட்டும் தான் எங்க இருந்து வேணாலும் கிடைக்குதே தவிர एक्चुअली என்னதான் நடக்குது ஏன் இது டிலே ஆகுது யார் வந்து இந்த ஸ்டே எடுத்துக்கறா இந்த ஸ்டே எப்போ ரிலீவ் ஆகும் அப்படியே முடிஞ்சாலும் அடுத்து எப்படி போஸ்டிங் போடுறாங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் யார் சைடுல இருந்தும் என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா லீக் ஆகவே மாட்டேங்குது ரொம்ப தெளிவா இருக்காங்க வெளியே சொல்லவே மாட்டேங்கறாங்க உள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கறதை வந்து கண்டுபிடிக்கவே முடியல நானும் எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ வேளை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சின்ன இன்ஃபர்மேஷனாவது கிடைக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்டேட் பண்ணலாம் அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நானும் மேக்ஸिमम என்னால எத்தனை வேளை முடியுமோ அவ்ளோ வேளை வந்து ட்ரை பண்ணி பார்க்கறேன் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கறாங்க ரொம்ப சீக்ரெட்டா சைலண்டா வச்சிருக்காங்க இந்த ஸ்டே ஆர்டர் ரிலீவ் ஆகாம இல்லனா இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்காம கண்டிப்பா வந்து ஸ்டாஃப் நர்சஸோட போஸ்டிங் வந்து போட மாட்டாங்க எப்படினாலும் இன்னும் ஒரு 10 to 15 டேஸ் இதுக்கு ஆகிடும் அப்படினு நினைக்கிறேன் சோ இந்த 10 to 15 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் மேபி இந்த ஸ்டே வந்து ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ பேஸ்ல என்ன செய்யலாம்னா மீன்ஸ் அவங்க இன்டர்வியூ எடுத்துறாங்கல்ல அதுபடி யாரை சூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா போஸ்டிங் போடலாம் பட் most of the districtல வந்து அட்டெண்டர்க்கும் நர்சிங் அட்டெண்டர்க்கும் டாக்டர்க்கும் வந்து போஸ்டிங் போட்டுட்டாங்க அவங்க வந்து வர்க்க வந்து ஹேண்ட் ஓவர் வாங்கி அவங்க தான் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த ஸ்டாஃப் நர்சஸோட போஸ்டிங் மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க மேபி ஆஃப்டர் எலெக்ஷன் கூட இது வந்து நடக்கலாம் எலெக்ஷன் வரைக்கும் இது வந்து தள்ளி போகுதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது நம்மளால வந்து எதுவுமே வந்து என்னால வந்து சரியா சொல்ல முடியல இது இப்பதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதானே நானும் உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து ஆன்சர் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படினா கண்டிப்பா இது வந்து எலெக்ஷன் தாண்டி போய்டும் இப்படி இழுத்து எப்படினாலும் எலெக்ஷன் தாண்டி வந்து என்ன செஞ்சிடுவாங்கன்னா கொண்டு போய்டுவாங்க அதுக்கு அப்புறம் எப்படி போஸ்டிங் போடுறாங்கன்னு தெரியல because நிறைய பேர் வந்து பலவிதமான விஷயங்களை வந்து சொல்றாங்க இதுல எது உண்மையா இருக்கும் எது பொய்யா இருக்கும் உண்மையிலேயே இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங் போடுறாங்களா இல்லனா வேற ஏதாவது நடக்குதா ஒண்ணுமே வந்து தெளிவா தெரிய மாட்டேங்குது My dear nurses கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேற ஆப்ஷனே இல்ல எப்படினாலும் ஆஃப்டர் எலெக்ஷன் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ